ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திஸ் இஸ் அ சேனல் ட்ரீமி இமேஜினேஷன்ஸ். ஸோ என்னங்கான ட்ரீம் இமேஜினேஷன்ஸ்லாம் நாம் பார்க்க போகிறது, பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ட்டு வடிவேலு சார் சந்திரமுகி படத்தில் பேசியிருப்பார் இல்லையா. அதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் சில பல விஷயங்கள் பேசப்படுது, ஆனால் அது பேயை பற்றி கிடையாது. பேயை பற்றின ரூமர்ஸ் அண்ட் ரியல் ஸ்டோரிஸ்லாம் பற்றி கேட்டிருப்பீங்க, ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேயை பற்றி கிடையாது, ஏலியனை பற்றி. என்னடா சொல்கிற ஏலியனை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா, நம்ம அதே வடிவேல் சார் பாணியில் சொல்லணும்னா, ஏலியன் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு பல பல கேள்விகள் வதந்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னமும். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரெண்டு செட் ஆஃப் விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஏலியன் அடாப்டான ஒரு வீடியோவை பற்றி, அந்த வீடியோவுக்கு ஒரு பதிலும் கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வல்கனோவில் சிக்கின ஒரு ட்ரோன் கேமராவை பற்றி. ஓகேவா, இன்றைக்கி இந்த ரெண்டு செட் ஆஃப் விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ எனிவே வாங்க எனக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஆரம்பித்தேன் அப்படின்னா, 2020 கொரோனா வந்து நம்ம ஊரே ஆட்சி செஞ்சது. 2021 பெட்டுக்காகவும் ஆக்சிஜனுக்காகவும் போராடணும். சரி ஓகே, அப்போ 2022 என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி மாதிரி தான். 2022 என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் 2020 கொரோனா வந்துச்சு, 2021 ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு, 2022 ஒருவேளை வேம்பையர் இல்லை ஏலியன் கிலியன் வந்தால் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு மீமெல்லாம் போட்டு தாக்கியிருந்தாங்க. ஏற்கனவே ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலவித பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மீமாக கேட்ட உடனே இந்த மாதிரி மீம் போட்டதுனாலவோ என்னவோ தெரில, இந்த ஏலியனோட பேச்சு இன்னும் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அப்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசண்ட்டாக ஒரு 1 week இருக்குங்க. 1 week முன்னாடி ஒரு வீடியோ, அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறோம், நீங்களே பாருங்கள். என்ன மக்களே, அந்த வீடியோ பார்த்தீங்களா, அதில் ஏலியன் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதில் நைட்டு பசங்க வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக சைடில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை பார்த்தோடனே வண்டியை நிறுத்திட்டு ஃபோனில் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம், அதான் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ. இப்போல்லாம் இன்டர்நெட்டில் எந்த வீடியோவாக இருந்தாலும் சீக்கிரம் விடை கிடச்சிருது. அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோக்கும் விடை கிடச்சிருக்கு. அது என்ன விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் பைக் ஓட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க, அந்த பசங்களை கூப்பிட்டு போலீஸ் விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பசங்களில் ஒரு பையன் எங்கள் அம்மாவோட ஃபனரலை அட்டன் பண்ணிட்டு வரும்போது சுடுகாட்டு வழியாக ஓரமாக ஒரு உருவம் நடந்து போயிட்டு இருந்தது. அந்த உருவம் என்னன்னு நாங்கள் டீப்பாக கவனித்த போது அந்த உருவம் வேறு யாரும் கிடையாது, அது ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வேறு யாரும் கிடையாது, அது ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் நிர்வாணமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்டர்நெட்டில் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குமா, கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகுமே, என்ன ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்பா ஏலியன் மேலேருந்து யூஎஃப்ஓ வழியாக கீழே வந்துடுச்சுப்பா, கீழே வந்தோடனே அந்த ஏலியன் ஃபோனில் கேப்சர் ஆகிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புரளியை கிளப்பி விட்ருக்காங்க. ஸோ சும்மாவே 2022 ஏலியன் வருமா வேம்பையர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நிஜமாவே ஏலியன் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரூம் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை எங்கேயாவது இன்டர்நெட்லேயோ இன்ஸ்டாகிராமில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் இருக்கிறது ஏலியன் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. ஓகேவா, சரி ஓகே. நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே வரும்போதே ரெண்டு செட் ஆஃப் விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக. அதில் ஒரு செட் ஆஃப் விஷயத்தை பற்றி பேசியாச்சு, இன்னொரு செட் ஆஃப் விஷயத்தை பற்றி பேசலைன்னா எப்படி, அந்த விஷயத்துக்கு போவோம் வாங்க. ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு ஒரு வைரல் வீடியோ இப்போ இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு கதையை கேட்டுருங்க. இந்தோனேஷியாவில் 16,600 அதிகமான ஐலண்ட்ஸ் இருக்குது.
150 மேற்பட்ட வல்கனோஸ் இருக்குது. அந்த வல்கனோஸ்ல நடந்த எரப்ஷனை பற்றி தான் ஒரு ட்ரோன் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கு. இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வல்கனோஸ் இருக்குது. ஏகப்பட்ட வல்கனோஸில் நிறைய வல்கனோஸ் எரப்ட் ஆகி உள்ளே இருக்க தீக்குழம்பு வெளியில் வந்துடுது. அப்படி வெளியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீப்பொறி வந்துட்டு வெடித்து அப்படியே ஆறாக கீழே ஓடுது. ஸோ இதை வந்துட்டு ஒருத்தர் பார்த்துருக்காரு. பார்த்து என்ன செஞ்சுருக்காரு, அந்த வல்கனோ எப்படி வெடிக்குது, அந்த வல்கனோக்குள்ளே அந்த தீக்குழம்புலாம் எப்படி கக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோனை வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு ஒரு ட்ரோனை வச்சு பறக்க விட்டுருக்காப்புல. அப்படி பறக்க விட்டோடனே அது தீக்குழம்பு கக்கும் பார்த்தீங்களா, தீப்பொறி கக்கும்போது அது அழகாக அப்படியே கேப்சர் பண்ணியிருக்குது இந்த ஒரு ட்ரோனு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீக்குழம்பு பட்டு அந்த ட்ரோனு வல்கனோக்குள்ளேயே முழுகி செத்து போச்சு. இதை வந்துட்டு ட்ரோன் ஓனர் கேப்சர் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் பண்ண உடனே வீடியோ செம்மையாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ அந்த வீடியோவை போட்டு காட்டுறோம், அந்த வீடியோ பாருங்கள். என்ன மக்களே, வீடியோவை பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சா? ஸோ நாங்கள் பேசணும்னு நினச்ச இந்த ரெண்டு செட் ஆஃப் விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிட்டோம். அண்ட் தென் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். 1816 ஒரு வல்கனோவால் இந்த உலகமே இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னடா சொல்கிற, வல்கனோவால் எப்பட்றா இந்த உலகம் இருட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் லெட்ஸ் யூ டேக் கேர், பை ஃப்ரம் திஸ் இஸ் அ ட்ரீம் இமேஜினேஷன்ஸ். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.